விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2022 தை மாதம் 26ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி காலையில் 9:26 அப்புறமேலே அஷ்டமி திதிங்கிறது வந்துடுது, சப்தமி திதி முடிஞ்சிருந்தது. அதனால் நம்ம நேயர்கள் டெஸ்பைட் ஆஃப் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள், முக்கியமான குடுக்கல் வாங்கல், நல்ல முன்னேற்றத்திற்கான விஷயங்கள், ஒரு நல்ல காரியம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த திதிகளை கணக்கிட்டு ஒன்று அதுக்கு முன்னாடி பண்ணிட்டுறது ரொம்ப நல்லது. இல்லை நாளைக்கு நவமி திதிங்கிறது நாளைக்கு ஆரம்பிக்குது, அஷ்டமி திதியும் நாளைக்கு காலையில் வரைக்குமே தொடருது. ஸோ அந்த திதியை கணக்கிட்டு அதன் பிறகு அந்த நல்ல காரியத்தை எந்த ராசி நேயர்களாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இதை பொறுத்து கொஞ்சம் முன்னாடி ப்ரீபோன் பண்ணிக்கிறதும் இல்லை போஸ்ட்போன் பண்ணிக்கிறதுமே நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாக எல்லா ராசி நேயர்களுக்கும் இருக்கும். இப்படி நம்ம நேயர்கள் யாராவது ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உஷ்ணம் நெருப்பு இது சம்மந்தப்பட்ட பாதிப்பு, அதே மாதிரி உச்சி வெயிலில் பார்த்து கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய விஷயங்கள், உச்சி வெயிலில் கொஞ்சம் வியர்வை சொட்ட சொட்ட ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிறதோ, கொஞ்சம் கசகசன்னு வியர்வையில் சிரமப்படக்கூடிய விஷயமோ, அல்லது இரும்பு பொருளினால் கொஞ்சம் இடிபட்டு கொள்ளக்கூடிய விஷயங்களோ, இல்லை போக்குவரத்து நெரிசலை கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் மனசளவில் பொரியறதோ, அதே மாதிரி இந்த சாலை பாதுகாப்பு விஷயங்கள், அந்த பாதுகாப்பு காவலர்கள் இவங்கக்கிட்ட கொஞ்சம் வாத விவாதங்கள், வாக்குவாதங்கள், வாத பிரதிவாதங்களில் நீ சரியா நான் சரியா அப்படின்னு கேட்குறது, கொஞ்சம் வீட்டுக்கு சுற்றி ரெகுலராக போகிற பாதை இல்லாமல் சுற்றி போகக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டு நட்சத்திரத்தினருக்காக அதிகமான அளவில் அமையும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக நம்ம சொல்லிடலாம். நம்ம நேர்கள் யாராவது ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிவபெருமான வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்கிறதும் கோளறு பதிகம் அப்படிங்கிற பாடலை காதில் கேட்டுட்டு அந்த சிவபெருமான ஒரு முறை வனவளம் வந்து அதன் பிறகு பிரார்த்தனை செய்து இந்த நாளை ஆரம்பித்தா இந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து விடுபட முடியும். 10ஆம் தேதிக்கு இன்றைக்கி அஷ்டமி திதி வேறு அதில் வருது. ஸோ கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்புங்கிறது இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்காக இருக்குங்கிறத சொல்லிடலாம். இப்படி சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் ஏதாவது ஒன்றை ஒழுங்கீனம் செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒன்று அலுவலக பணியாக இருக்கும், இல்லை வீட்டு பணிகளாக இருக்கும், இல்லை துப்புரவு பணிகளாக இருக்கும், அதை சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, எடுக்கிறது, அதே மாதிரி பழைய ஃபைலெல்லாம் எடுத்து தூசு தட்டுறது, ஆஃபீஸில் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் TQM அப்படின்னு புதுசாக ஏதாவது கொண்டு வருது, ஒரு 4 பேர்த்த நிற்க வச்சு தான் செய்த வேலைகளையும் தான் அப்படினா நல்ல காரியங்களையும் எடுத்து அப்பா யாராவது கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன் 2 காது போடவும் அப்படின்னு கேட்க வேண்டிய கடமை. புதிதாக திட்டங்கள், புதிதாக அறிமுகங்கள், புது விஷயங்கள், டக்கு டக்குன்னு பழ என கழிதலும் புது என புகுதலும் அப்படிங்கிற மாதிரி புது அறிமுகங்கள், இதை தேடி போக வேண்டிய கடமை உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோதனை அப்படிங்கிறது இருக்கும், வீண் அலைச்சல், பேக் டு பேக் அலைச்சல், கொஞ்சம் கழுத்து தண்டுவட பகுதி வலிக்கிறதும், ஏதாவது ஒரு பொருளை தேடி கொஞ்சம் சிரமப்பட்டு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத சந்திரனோட ஸ்தானத்தை வச்சு சொல்லிடலாம். அதே மாதிரி சிறு விரயங்கள், சிறு சிறு வணிகங்கள், சிறு சிறு வர்த்தகங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசினருக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகள் களத்தில் காணவில்லையே அப்படின்னு தேடக்கூடிய அமைப்பு மிதுனராசிக்காக இருக்கும். எதிரிகள்லாம் தூரமாக இருப்பாங்க, மன நிம்மதி, பெருமை புகழ், பாராட்டு, அப்பா 4 பேர் இப்போ தான் என்னை பற்றி நல்லா சொல்கிறத கேட்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி நெருங்கின நட்பு, வட்டம், சுற்றம், மனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கான பர்ஃபெக்டான ஒரு நாளாகவே இன்றைய நாளுங்கிறது இருக்கும். கிவன் த கண்டிஷன் அஷ்டமி திதிங்கிறத கணக்கிட்டு அதன் பிறகு இதெல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சொல்லாத டென்ஷன் காலையிலேயே மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். இந்த
வேலையை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இந்த மீட்டிங்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, சும்மா சும்மா இவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, சும்மா சும்மா இவங்க நம்மளை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களே, இதை எப்படி தவிர்க்கிறது, இதை எப்படி தள்ளி போடுறது, இதை எப்படி வேண்டான்னு சொல்கிறது, ஹவு டு சே நோ அப்படிங்கிற க்வெஸ்டின் கேள்வி கடகராசினர் மனசில் இன்றைக்கி நிறைய இருக்கும். அதாவது சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை, தள்ளி வைக்கவும் முடிவதில்லை இல்லையா. ஸோ அதை பொறுத்து தான் இன்றைய நாள்ங்கிறது கடகராசினருக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசியை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட, குடும்ப உறவுகள்கிட்ட வாத விவாதங்கள், கொஞ்சம் வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் கோபதாபத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கோபதாபம் அவர்களுடைய மனதை சூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்களே உங்கள் கட்டுப்படுத்திக்க தெரிஞ்சவங்க தான். எந்த அளவுன்னு லைனை போட்டு கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன்னு ஜகா வாங்கக்கூடிய அமைப்பு சிம்மராசினருக்காக உண்டு. வித்ட்ரா பண்ணிக்கங்க, ட்ரா பண்ணுங்க, எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி பேச்சுவார்த்தை முடியும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காலையிலேயே ஒரு சோதனை, ஒரு வேதனை, டேக் டைவர்ஷன்கிற வார்த்தையை பார்க்கக்கூடிய அமைப்பு, அது உறவுகள்லேயும் இருக்கலாம், உரிமைகள்லேயும் இருக்கலாம், சாலையிலேயும் இருக்கலாம். ஸோ வெயிலில் உச்சி காலத்தில் கொஞ்சம் வியர்வை வர ஒரு காரியத்தை செய்து கொஞ்சம் உடல் தொந்தரவையும் மனத்தொந்தரவையும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், காவல்துறை அதிகாரிகள், யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவர்கள்ட்ட வாத பிரதிவாதங்கள், வாத விவாதங்கள், கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் பேசக்கூடிய அமைப்புங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அது கடுமையாக போயிடாத அளவுக்கு பார்த்துக்கிறது கன்னிராசி நேயர்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். மதிய உணவு காலதாமதம் ஆகக்கூடிய அமைப்போ, இல்லை பிடிக்காத ஒரு உணவை அந்த உச்சி வேளையில் வெயில் பயங்கரமாக இருக்க நேரத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணையினுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும், எப்பவும் செய்கிற வேலையில் எந்த மாற்றமும் இருக்காது, காலில் ரெண்டு சக்கரம் மட்டும் தான் சார் இல்லை, இல்லைனா ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரே நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுத்த மாதிரி நான் காட்சி கொடுத்துருவேன், என்கிட்ட இருந்து எல்லோரும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காக நிச்சயம் உண்டு. குழந்தைகள் உங்கள்கிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, அதே மாதிரி பெரியவர்களும் உங்கள்கிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இந்த எதிர்பார்ப்புங்கிறதே துலாம் ராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும், இந்த தலைமை பதவியை நீங்களே நினைச்சுப்பீங்க ஒரு விதத்தில். அப்போ அந்த இடத்துல எதிர்பார்ப்புங்கிறது வரும்பொழுதே உங்ககிட்ட இருந்து நிறைய திறமை பழிச்சிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்காக வந்து சேரும். அவர்களுக்கான தேவைகளை சரிவர பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையை நீங்களே சுமந்துக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் காலைல ஆரம்பிக்கும் போதே ஒரு கூச்சல், குழப்பம், ஒரு சோதனை, ஒரு தவிப்பு, ஒரு வேதனை, ஒரு வாத விவாதம், வாத பிரதிவாதம், ஏதாவது ஒன்றில் இடிச்சுக்கிட்டு தெரியாமல் இடிச்சுட்டேன் வலுக்குதுன்னு இந்த ஜாயின்ஸு, கால் பகுதி, தோள்பட்டை பகுதி, ஷோல்டர் பகுதி, இரும்பு பொருளில் இடித்துக்கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல கணக்கு தப்பாகவே வரக்கூடிய அமைப்பு, இல்லை சில்லறை கொடுத்துட்டு அதில் குறைத்து வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இன்றைக்கி விருச்சிகராசி நேர்களுக்காக அதிகம் இருக்குது. அபராத வட்டி, வீண் வட்டி, ஏதோ ஒரு இடத்துல இன்றைக்கி வட்டி தொகையாகப்பட்டதை கொடுக்கக்கூடிய அமைப்பும் டெஃபினட்டாக காணப்பட்டுட்டு வருது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிறு சிறு அலைச்சல்கள், சிறு சிறு சந்திப்புகள், சிறு சிறு லாபங்கள், இப்படி எல்லாம் சின்ன சின்னதாகவே, அதே மாதிரி ஒரு சின்ன கலந்துரையாடல், சின்ன வாத பிரதிவாதங்கள், கோபம் வந்தாலும் உங்களுக்கு சின்னதாகவே வந்துடும், அதுக்கப்புறம் நீங்களே உங்களை சமாதானம் பண்ணி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களுடைய அமைப்புங்கிறது வந்துடும். நல்ல தெய்வ வழிபாடுகள், நல்ல ஸ்தலங்களை போகக்கூடிய அமைப்பு, தெய்வத்தை தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு, வாகன வீதி உலாக்களை தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி கோவில்களில் நல்ல கதா காலக்ஷேபங்களை கேட்கக்கூடிய அமைப்பு, நல்ல கதைகள், தெய்வீக கதைகளை கேட்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி தனுசு ராசிக்காக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. நல்ல புண்ணியமான காரியங்களை தேடி போகக்கூடிய அமைப்பு, புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், இதை பற்றிலாம் கேட்கக்கூடிய அமைப்பு கூட நிறைய வரலாம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ரெண்டு காதையும் திறந்து வச்சுடுங்க, கவனம்ங்கிறது செதறாமல் தனுசு ராசி நேயர்கள் பார்த்துக்கங்க. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சிறு சிறு கோபங்கள், சிறு சிறு வினாவிடைகள், ஒரு சின்ன குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். இரும்பு பொருளை கையாளும் போது மிகுந்த கவனம்ங்கிறத இன்றைக்கி மகர ராசி நேயர்கள் வச்சுக்கோங்க. தாய், தாய் வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனினுடைய குழந்தைகள், தாய் மாமனுடைய மனைவி உங்கள்கிட்ட ஒரு வாத பிரதிவாதத்திலையோ உங்களை பற்றி குறை பேச வேண்டிய கடமையிலையோ இருக்காங்க. உங்களை பற்றி யாராவது குறை உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். அந்த குறைகளை காதில் ஏற்றுக்கங்க, அந்த குறைகளை மனசில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி இந்த குறையை எப்படி சரி செய்யலாங்கிறத யோசிங்க. என்னை பார்த்து குறை சொல்லிட்டே அப்படிங்கிறத கூறிப்பாரும், குறையை கூறிப்பாரும் அப்படின்னு சிவபெருமான் மாதிரிலாம் கேட்காதீங்க. நக்கீரரை கேட்ட மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒரு சிறு சிறு வாத பிரதிவாதங்கள், வாத விவாதங்கள், இதெல்லாம் தாய் தாய் வழி உறவுகள்கிட்ட வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கி மகர ராசிக்காக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது.
அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் அந்யூன்யம், பரஸ்பர ஒப்பந்தங்கள், குழந்தைகள்கிட்ட நிறைய மகிழ்ச்சி, எப்பவும் செய்கிற வேலையில் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன அதிருப்தி, கொஞ்சம் கோபதாபங்கள், இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கிறது இருக்கும். நீ அன்னைக்கு இதை பண்ணல, இன்னைக்கு மட்டும் என்கிட்ட கேட்குற அப்படின்னு ஒரு குறை பேசக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிறு குழந்தையை போல பாவித்து உறவுகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் குறைகளை எடுத்து சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடிய, இந்த உலகமே குறை பேசிட்டு தான் இருக்கும். அப்புறம் நம்மளை மட்டும் குறை பேசாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நியாயம் சொல்லுவாங்க. இது எப்படி சாத்தியமாகும் இல்லையா? குறை பேசாமல் இருக்கணும்னு நியாயத்தை சொல்லணும். அதே மாதிரி என் முதுகில் இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நான் பார்த்தா அடுத்தவங்க முதல்ல இருக்க அழுக்க சொல்கிறேனே, என் முதல்ல எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நான் பார்க்கணுமா இல்லையா? இந்த ஒரு பொறுப்பாகப்பட்டது கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இனி நாள் போதில் உண்டு. குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் போதுங்கிற அளவுக்கே காணப்பட்டுட்டு வரும். அதே மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பொருளாதார ஆதாயங்கள் கொஞ்சம் இன்றைக்கி மத்தியம் பொழுதுக்கு அப்புறமா லீவு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் தலை ஒற்றை தலைவலி, சைன்னஸ், அப்பா கொஞ்சம் அசதியாக இருக்குது. கொஞ்சம் சன்னதாச்சு சூக்கலான்னு பார்த்தா வேலைகள் இருக்குது, இருந்தாலும் ஒர்க்கை அப்புறமா பார்த்துப்போம். கொஞ்சம் ஓய்வை கொடுப்போம், உடல் நலத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த மனசு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பேசுவோமே, கேட்போமே, எப்போ பார்த்தாலும் ஒரே பாதையில் குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்குமே இதில் அப்படின்னு கேட்டுட்டு, எலி ஏண்டா ஓடுது, அது காரணத்தோடு தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. பொறுப்புகள்லேருந்து வெளியே வராமல் அந்த வேலைகளையும் சரிவர செய்து முடித்து, உங்கள்கிட்ட கொடுத்த பொறுப்பையும் ரொம்ப கவனத்துடன் செஞ்சு முடித்து, பொருளாதார நிம்மதியை எடுத்து, நல்ல அஷ்டமி நவமிங்கிற விடுமுறையை திதி அப்படிங்கிற பாதிப்புலேருந்து இருக்கிற ஒரு ஓய்வு அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் கரியரில் எடுத்துகிட்டு, வேலையும் பாதிப்பு தராத அளவுக்கு ஒரு ஆஃப்லைன்லேயே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு போகக்கூடிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக அதிகம் உண்டு. உத்தியோகம் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும், வியாபாரம் திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். சேவை நிறுவனத்தில் இருக்க மீனராசி நேயர்களுக்கு இனி நாள் ஓய்வுடன் கூடிய வருமானம் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரை மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.